இவ்வளவு நாள் இந்த கல்லுவீட்டில் கலவான் இருப்பேன், ஒரு நாள் இந்த மனுஷன் கண்டுபிடிச்சதில்லை. அப்படி ஒரு மனுஷன் இப்படி பட்டுன்னு போய் சேர்ந்துட்டாரு. எல வீட்டுக்கு வந்துருச்சு பக்கிய. ஐயா போயிட்டியே, ஐயோ போயிட்டியே, ஐயா போயிட்டியே, ஐயோ போயிட்டியே. என்னமா இப்ப ஒரே சீம கருவலா இருக்கு. ஆமாடா, கண்ணுக்கு குளிர்ச்சா ஒரு பொண்ணு கூட இல்ல. நல்லா உள்ள பார்த்தா தெரியும்டா, வந்திருக்கிற எல்லா மூஞ்சும் இழவு வீட்டுக்கு வந்த மூஞ்சி மாதிரியே இருக்கு. ஆஹா, இழவு வீட்டுக்கு இழவு கூட்டம்ட்டாங்களா? அங்க வர்ற சுடுகாட்டுல புதைச்சிட்டு அப்படியே தோண்டி எடுத்துட்டு வந்து குளிப்பாட்டாம நிக்க வச்ச மாதிரி நிக்கிறா பாருங்க. இவங்க பெரிய கோயில் பெட்டி அலையங்க வாந்தி வராப்புல மூஞ்சியை வச்சுக்கிட்டு. டேய் மாப்ள, அங்கிட்டு பாரு அந்த கெண்டைய. இங்க கம்மாயில மீன் புடிச்சு காஞ்சும் காயாம இருக்கிற கருவோடு மாதிரில. இளை வீட்டுல எப்படிடா இருப்பாங்க? கௌதமி மாதிரியா இருப்பாங்க? என்னடா அம்பிகா அமலா மாதிரி பொண்ணுங்க தட்டுப்படுன்னு பார்த்தா சை தமக்கே போச்சு. இதுக்காடா காலையிலேயே குளிச்சுட்டு கம்ம கம்மன் வந்தான். இளை வீட்டுல கற்பழிப்பா, ஒரு பெரிய மனுஷன் செத்து கிடக்குறாரு. பீலிங் இல்லாம அழுகிற புள்ளைய கழுவு பாருவை பாக்குறாங்க பாரு. அந்த புள்ளைக்கு தெரிஞ்சா கலடி தண்ணி எடுத்து மூஞ்சியில ஊத்த போகுது. டேய் அங்க பாருடா, லூசார்ல ஒரு ரோஸ். உடம்ப பாரு மாப்பிள்ள, சும்மா உருமி கொட்டு மாதிரி இருக்கு. அடடடா, கனகாமரை பூ வச்சு பார்த்தா அப்படியே கனகாமரியே இருப்பா மாப்பிள்ள. டேய் அவ முதுக பாருறா, சாரப்பாம்பு மாதிரியே நெளியுது. டேய் அவ காத பாருறா, கத்தரிப்புமாய் விரியுதடா. இவங்கெல்லாம் தண்ணீர் துளிச்சு தலையை வெட்டி திருவிழாக்கு பழி கொடுக்காம ஊர்மைய விட்டுருக்காங்க வாரு. எல்லாத்தையும் விடுங்கடா, அவ முதுகுக்கு கீழே அவ காலுக்கு மேல பாருங்கடா, அப்படியே ஒரு மலையே அங்க மடிஞ்சு கிடக்கடா. மாப்ள, இந்த பொணத்தை தூக்குறதுக்குள்ள அவளை தூக்குறோம்டா. அடியே என் திருவிழா தேர, திரும்புடி திரும்பு, திரும்பு திரும்புடி என் திருவிழா தேர. கனகான்னு பார்த்தா கரையாம் புத்து மாதிரி இருக்கு. நினைச்சிட்டு பயவுளே ஆசிட்ட வாயில ஊத்திக்கிருச்சு. கனகாம்பரம் பூ வச்சா கனகா மாதிரி இருக்கும்ன. இவன் என்னன்னா சாரப்பாம்பு கீரைப்பாம்புன்னா மண்டைய பாடுறா. நல்ல மங்குனி பாம்பு மண்டை மாதிரி கொடூரமா இருக்கா. மண்டையாடா பாக்குற, மண்டையாடா முக்கியம் இல்லடா, மனசுதான் முக்கியம். அந்த புள்ளைய விடுறா, மனச பாடுறா. சூப்பர் பிகரா உங்களுக்கு வேணு? முட்டை போண்டா முள்ளி கிளைஞ்சி போய் நிக்கிறேன் பாரு. முதல்ல பழைய பாக்கிய குடுங்கடா. குடுப்போம், நான் ஊரை விட்டு ஓடியா போக போறேன். நம்பு, இப்படியே சொல்லி சொல்லி தாண்டா டெய்லி குடிச்சுக்கிட்டு இருக்கிய. என்ன யார் யாரோ கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கிய. நாங்களாம் உன் தம்பி இல்லையா? நல்லா சொல்லு மாப்ள. ஏற்கனவே ஒருத்தன் மாமே மாமேன்னு சொல்லி 300 ரூபாய்க்கு பாக்கி வச்சுட்டு போயிட்டான். மச்சா மச்சான்னு சொல்லி ஒருத்தன் 400 ரூபாய்க்கு பாக்கி வச்சுட்டு போயிட்டான். தம்பி தம்பின்னு சொல்லி நீங்க 500 ரூபாய்க்கு பாக்கி வச்சிருக்கீங்கடா. இப்படியா இருந்தா என் கடையும் குடும்பமும் விளைஞ்சிரும். அட விடுனே, மனுஷனுக்கு என்ன காசா முக்கியம்? பணம் எப்போ வேணா சம்பாதிச்சுக்கலானே. மாமா மச்சான் அண்ணன் தம்பி இந்த மாதிரி நல்ல உறவுகளை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமே. குடிங்க ராசாக்களே, குடிங்க. பண்ணி பயபல பண்ணிட்டு வாப்ல. இந்த கல்யாணி தண்ணிக்கு காசு கேக்குறேன், கடைசி வரைக்கும் கடந்தான். பெரிய குறுநில மண்ணங்க குறுப்பா உட்காந்துக்கிட்டு எந்த பொம்பளை புள்ள வாழ்க்கையை கெடுக்கலாம்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உள்ள போனா நம்ம பருப்பு எடுத்துருவாங்க, நம்ம நைசா நகன்றுவோம். ஐயாவுக்கு ஸ்ட்ரெயிட்டா போய் வணக்கம் வைக்க கூடாது, சைட்ல போய் வைப்போம். ஐயா வணக்கம். ஐயா என்ன காலையிலே கலர்ஃபுல்லா இருக்கிய, கரகாட்டம் பாக்கவா? நீ ஒண்ணு, நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு புதுசா ஒரு புள்ள வருதுரா, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, பள்ளிக்கூடத்துக்கு ஆயாவா? ஏய் வயல் நல்ல வரிசை வராதா? புதுசா ஒரு பொண்ணு டீச்சர் வேலைக்கு வருதுரா, வர்றது ஆயாவது கேட்கிறேன். காலவாடி பயில பள்ளிக்கூடத்துக்கு டீச்சரா? அப்பம்ம ஈச்சரங்கிட்டு போட்டுற வேண்டியதே, எப்படி இருக்குன்னு இன்னைக்கு பாத்துருவோம். என்ன இன்னும் பஸ் வர காணும்?
ஏண்டா மாப்பிள்ள, இந்த பிரசிடென்ட் பைபிள்ல ரொம்ப நேரமா பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்கான். ஆமா மாப்பிள்ள, அதுவும் நாயகன் கமல் மாதிரி நச்சு நல்ல புள்ள போல நிக்கிறான். அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு புதுசா ஒரு புள்ள ட்ரைனிங் வருதான். ட்ரைனிங்கா? என்னது? அதுவும் பொம்பளை புள்ளையா? அட ஆமாப்பா. என்ன ட்ரைனிங்னா? டீச்சர் ட்ரைனிங் தான். பள்ளிக்கூடத்துக்கு என்ன புழு புடுங்க வருவாங்க? கேக்குறியப்பா கேள்வி, கேனத்தனமா. டீச்சர் கூட்டத்துல போய் நம்ம கெத்த காட்டுனா நம்ம வெயிட் தெரியாம போயிரும். தனியா நின்று நாமினேஷன் பண்ணி அவளை சுவச்சையா தூக்கி காட்டுறா. இதுதான் நீங்க தங்க போற வீடு, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். கைய புடிச்சிட்டான்டா கரகட்டக்காரன். சிலுக்கு மாதிரி சிலுக்குது. தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சேர்ந்து நடிச்ச படம் போய் பாருங்கடா. அப்புறம் இந்த பக்கம் நடமாடுற வேலையை வச்சுக்காதீங்க. ஏன்னா புதுசா டீச்சர் ட்ரைனிங் ஒரு பொண்ணு வந்திருக்கு, அது கிட்ட போய் உங்க பொறுக்கி தடத்தை காட்டாதீங்கடா. ஏற்கனவே சாதாரண பொண்ணை பார்த்தாலே நாக்க தொங்க போட்டு அலைவீங்க நீங்க. அந்த பொண்ணு பானுமதி சாவ தெரியும், ஜெயலலிதாவும் சர்வோதயாவையும் மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் கேஆர் விஜய் கிளறி விட்ட மாதிரி இருக்கும். அதுகிட்ட போய் ஏதாவது கிளறினீங்க அது அலறா ஆபத்து உங்களுக்கு தான். பொத்திட்டு பக்குவமா நடந்துங்க. அடிக்கடி கை கொடுக்காம இருங்க. ஏத்தமா இறக்கம்தான். நாட்டுக்கோழி நச்சுருக்கே, நம்ம அமைக்கிற வேண்டியதுதான். நான் மட்டும் என்ன சும்பைய சும்மா கெத்த கொத்த துக்குறேன் பாருங்கடி. முதல்ல மடிய போறது எனக்கு தான். பார்க்கலாம்டா, நான் மட்டும் டீ கடையில் உட்காந்து பால் குடி இப்ப நினைச்சிங்களா? நான் முதல்ல தூக்குவேன். இன்னைக்கு ஓபன் பண்ணிட வேண்டியதுதான். ஹே, என்ன பண்ற? பயப்படாதீங்க, பாருங்க என் உடம்புல என்ன குறை. கை கால் வாய் கண்ணோ மூக்கு எல்லாமே நல்லா தானே இருக்கு. அதுக்கு நான் என் தலைவன் கமலஹாசன் மாதிரி இருக்கேன். நீங்க என் தலைவி ஸ்ரீதேவி மாதிரி இருக்கீங்க. இவ ஸ்ரீதேவியா? அப்புறம் ஏன் என்ன கண்டுக்க மாட்டேன்றீங்க? ஐயோ கடவுளே. ஓ புரிஞ்சிருச்சு, இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா எப்படி இருக்கும் தானே யோசிக்கிறீங்க? வேணா தொட்டு பாருங்க. டேய் தொட்டு பாருங்க, தொட்டு பாருங்க. ஸ்டூபிட். ஆத்தரி ஏலே எடுவட வைல, எங்கடா ஊர்ற? நானா ஊர்றே? அதுவா வருது வா. ஏங்க அடிச்சிங்க? பின்ன அடிக்காம. ஆம்பளைங்க தான் பொம்பளையோட நெஞ்ச தொடக்கூடாது, ஆனால் பொம்பளைங்க ஆம்பளையோட நெஞ்ச தொடலாம். நான் தொட்டு பாருங்கன்னு சொன்னது என்னோட நெஞ்ச, அதனால தான் என் நெஞ்சை தொட்டு பார்க்க சொன்னேன். ஏன்னா என் நெஞ்சு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க. அதை புரிஞ்சுக்காம நீங்கள் என்ன தப்பாக நினச்சி அடிச்சிட்டீங்க. சாரிங்க. சவுக்கடிக்கு சன்மானம் கிடைச்சிருச்சு. கொஞ்சம் நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆறுண்டா பன்னெண்டு, ஏழு இரண்டா பதினாலு, எண்ணு இரண்டா பதினாறு, முப்பத்தி ரெண்டா பதினெட்டு, பைத்தி ரெண்டா இருபது, எக்ஸ்கியூஸ் மீ, குட் மார்னிங் டீச்சர். சாரி நான் கவனிக்கல. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? பேசலாமே. நான் சினிமா நடிகை ராதா மாரியா இருக்கேன். பின்னாடியே சுத்துறேன், லோ லோனு கத்துறேன். இவன் உட்காந்த இடத்துல முடக்கிறான், அவளும் முடங்குறா. அப்போ ஸ்ரீதேவி மாதிரி இருக்கேனா? சீச்சீச்சி, நீங்க அவங்க யார் மாதிரி இல்லைங்க. ஓ, அப்ப நான் யார் மாதிரி இங்க இருக்கேன்? நீங்க உங்களை மாதிரிதான் இருக்கீங்க. திறமையதான் பேசுறீங்க. சும்மா பார்த்த உடனே பட்டுன்னு பிடிக்கிற மாதிரி அழகா அம்சமா செம லட்சணமா. போதுங்க. குடும்ப பாங்கா அடக்கமா சும்மா அருமையா இருக்கீங்க. மற்றபடி நீங்க அந்த நடிகை இந்த நடிகை மாதிரிலாம் இல்லைங்க. எவனோ ஒருத்தன் உங்களை காக்கா பிடிக்கிறதுக்காக
கதை விட்டுட்டு திரியிறான். ஆகா, நம்ம கதையை முடிச்சிட்டானே. இனி இங்கே இருக்கக்கூடாது. இந்த பாருங்க, அவன் காக்கா பிடிக்கிறானோ இல்லை உங்களை காதலிக்கிறானோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் மனசில் பட்டதை நான் வெளிப்படையாக சொல்லிட்டேன், அவ்வளோதான். டீச்சர், பயப்படாதீங்க. கோவிலையும் சாம்ராணி போட வேண்டாம். டீச்சர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? நானே பேசுகிறேன். எனக்கு சித்தி பொண்ணு இருக்குது, சித்தப்பா பொண்ணு இருக்குது, பெரியப்பா பொண்ணு இருக்குது, பெரியம்மா பொண்ணு இருக்குது. ஆனால் எனக்கு அத்தை பொண்ணுங்க தான் யாருமே இல்லை. அதனால் உங்களை நான் என் அத்தை பொண்ணாக ஆக்கிக்கலான்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் டீச்சர். எனக்கு சித்தி பசங்க இல்லை, சித்தப்பா பசங்க இல்லை. சரி, ஏன் பெரியப்பா பெரியம்மா பசங்களும் இல்லை? ரைட்டு. அஞ்சு அத்தை பசங்க இருக்காங்க, அப்பிடுவாங்க. அஞ்சா? சாரி, அப்பிடுவாங்களா? வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை நினைக்கலாம். இந்தாம்மா. வரம்மா. என்ன பேசணுமா? பேசுங்க. நான் உங்களை லவ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன், சரியா? நீங்களும் என்ன லவ் பண்ணுங்க. லவ் பண்ணி தான் ஆகணும். ஏன், வாங்கினது பத்தலையா? அப்ப அடி விழுந்துருச்சா? மடக்கி விட்டாளே. சாரிங்க, நான் இன்னொருத்தரை லவ் பண்றேன். இன்னொருத்தனா? அவன் யாரா? என்ன புதுசா கிண்டி விட்டு போறா? ஹலோ, என்ன பேசாம போறீங்க? என்ன சார் மூஞ்சிய உம்முன்னு வச்சிருக்கீங்க? எப்பவுமே அமைதியா, அடக்கமா, அழகா, ஹம்சமா, நல்ல குடும்பத்து பையனா பார்த்தோன்னே பட்டுன்னு பிடிக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. ஐயோ, இவங்கிட்ட மட்டும் வளைஞ்சு பேசுறா. இன்னைக்கு என்ன வெக்ஸா இருக்கீங்க? ஓ, அந்த பொறுக்கி பசங்கிட்ட பேசுனது பாத்தீங்களா? எது, நாங்க பொறுக்கியா? நான் யாரையும் லவ் பண்றேன்னு சொன்னல, அந்த ஃபீலிங்ஸ் தானே? ஆமா, நான் லவ் பண்றேன். யாருன்னு தெரியுமா? யார? தண்ணி காட்டிட்டாலே. அது எப்படிங்க? நீங்க எங்க, நான் எங்க? நீங்க படிச்சிருக்கீங்க, அழகா வேற இருக்கீங்க, நான் உங்க அளவுக்குலாம் இல்லைங்க. உங்களுக்கு எப்படிங்க என் மேல போய் காதல் வரும்? எங்க, ஒரு காரணம் சொல்லுங்க பாப்போம் உங்களுக்கு என் மேல காதல் வர்றதுக்கு. எனக்கு சினிமா ஆக்டர் கார்த்திக்னா ரொம்ப பிடிக்கும். அவரோட வருஷம் 16 படம் 16 டைம்ஸ் நான் பார்த்துருக்கேன். அவரோட தீவிர ஃபேன் தான். உங்களை பார்க்கும்போதெல்லாம் வருஷம் 16 கார்த்திக் பார்த்த மாதிரியே இருக்கு. மாப்பிள்ள, வர வர வாழ்க்கையே வெறுத்து போச்சா அவளால? மாப்பிள, ராத்திரியெல்லாம் தூக்கமே வர மாட்டேதுரா, அவ நினப்பாவே இருக்கு. அப்படியே வந்தாலும் கனவு தொல்லை தாங்களாடா. உனக்குமா? அந்த டீச்சரும் அந்த பையலும் ரெண்டு பேரும் அருவியில குளிக்கிற மாதிரியும், அதை நம்ம எல்லாம் பாக்குற மாதிரியும், அப்புறம் அவங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க துணிய நம்ம தூச்சு போடுற மாதிரிலாம் கனவு வருதுரா. டே, உனக்கு பரவாயில்லடா, நான் கண்ட கனவை வெளியே சொன்னா மானக்கேடுடா. அப்படி என்னடா கனவு கண்ட? மாப்பிள, அந்த சேது பயலுக்கும் டீச்சருக்கும் கல்யாணமே முடிஞ்சுடா. கல்யாணமே முடிஞ்சிருச்சா? கல்யாணம் முடிஞ்சா பரவாயில்லடா, அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஃபர்ஸ்ட் நைட்டும் நடக்குதுடா. ஃபர்ஸ்ட் மாப்பிள, நைட்டு 12 மணி இருக்கும். 12 மணியா? நான் அப்படியே சைக்கிளில் போய்கிட்டு இருந்தேன். டீச்சர் வீட்டுக்கிட்ட போனோன்னே டீச்சர் வந்து ஜன்னலை திறந்து என்னை எட்டி பார்த்து, உண்மையுமா? வெளியே இருந்த என்ன உள்ள வான்னு கூப்பிடுச்சு. ஐயோ, நானும் உள்ளே போயிட்டேன். அப்புறம் உள்ளே போய் பார்த்தா ஒரே கும்மு இருட்டுடா. இருட்டா? அந்த சேது பையன் ஓரமாக படுத்து கிடந்தேன். டீச்சரு டபக்கு நீங்க கையை பிடிச்சி வா ஓரமா போலான்னு சொல்லி கூட்டி போச்சு. கூட்டி போய் ஒரு இருட்டுக்குள்ள வச்சு நான் சொல்லும் போது அமுக்கணும், நான் சொல்லும் போது விடணும்னு சொன்னுச்சு. அப்புறம் அப்புறம் சரின்னு சொல்லி நானும் விட்டுக்கிட்டு விட்டுக்கிட்டு இருந்தேன்டா. நைட்டு ஃபுல்லா கிட்டு விட்டுக்கிட்டே இருந்தனா கடைசியில் விடிஞ்சிருச்சுடா. விடிய விடியவா? என்னடாச்சு சொல்லுடா. சொல்றா, நீ ஏன்டா அழுற? விடிஞ்ச பிறகுதான் தெரியும் நான் அமைக்கி விட்டது சுவிட்ச் போடுறா. அப்ப நீ விடிய விடிய விளக்கு பிடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கடா. என்ன சிரிப்பு, முகரம் பாரு, ஆளு மூஞ்சி. டேய், அங்க பாருங்கடா.
அங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ். என்ன எதிரில் உட்காந்துட்டு இருக்கானுங்க? எப்படி உரைச்சிக்கிட்டு இழுச்சிக்கிட்டு போறா மாப்ள? சைக்கிள்ல போற அளவுக்கு காதல் அதிகமாயிருச்சா? இல்லடா, அவன் நம்மள வெறுப்பேத்துறதுக்கே நம்ம முன்னால அவளை சைக்கிள்ல கூட்டிட்டு போறான்டா. ஏதா பண்ணணும்டா. காலம் தாமதம் ஆக ஆக அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள காதல் கூடிக்கிட்டே போதுடா. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு நம்ம பிரசிடண்ட் தான். ரெண்டுல ஒன்று பார்த்துடணும்டா. பகடா வெட்டி பயலுடா, காலம் காத்தால கையை முறிக்கிட்டு கங்கணம் கட்டி வந்த மாதிரி நிக்கிறீங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லையா, நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கணும், வாங்க. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நேர்ல வாங்க, காட்டுறேன். ஏன் நேர்ல வந்தா கரகாட்டமா நடக்குதாங்க? ஏன் கரகாட்டம் நடந்தாதான் வருவீங்களா? நாங்க கூப்பிட்டோம் வரமாட்டீங்களா? போன எலெக்ஷன்ல நாங்க வேலை தான் நீங்க பிரசிடென்ட் ஆயிருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. அடுத்த எலெக்ஷன் வேற வருது, ஜெயிக்கணுமா வேணாமா? ஜெயிக்கணும்டா. ஜெயிக்கணும்ல, அப்ப வாங்க. ஊர்ல எவ்வளவு பிரச்சனை நடந்துருக்கு, நீங்க பாட்டு உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க. ஊர் தலைய ஊர் விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? முதல்ல இதை தெரிஞ்சுங்க, வாங்க. எப்ப பார்த்தாலும் பழைய பேப்பர் படிச்சுக்கிட்டு நிப்பாட்றா. ஏ மாப்பிள, இறக்கி விடுறா. என்னடா நடுத்தருவில் குழந்தை நிக்க வச்சிருக்க? வெளியூருக்காரன் நடந்து இப்ப சந்தோஷமா போகடா. கந்தசாமி கடைய காலி உண்ணிட்டாங்களாம்ல, இவங்களாத்தான் காலி பண்ணி போயிருப்பான். உனக்கும் தெரிஞ்சு வச்சா கடனை வாங்கிட்டு குடுக்காம விட்டுருப்பாங்க, காலி பண்ணி போயிட்டான். நீனாச்சும் சுதாரிப்பாரு. சரி சரி, களவாணி பெலுக ஊருக்குள்ள நிறைய தெரியுறாங்க. என்ன மாதிரி? அப்புறம் ஒரு செய்தி உனக்கு தெரியுமா? என்னங்க அருமையா? ஒரு பொம்பளை பிள்ளைக்காக கார்த்திகை மாச நாய் மாதிரி மூணு பேர் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. டேய் ரொம்ப பேசுறான்டா. டேய் இந்த களவாணி பையன் ஓவரா பண்றான்டா. அந்த டீச்சர் அம்மா இவங்க மூணு பேர் மூஞ்சிலையும் சாணி எடுத்து அப்பி புட்டு சேது பயலோட போய் செட்டில் ஆயிட்டா. போச்சுடா. ஒரு நாள் மூக்குல வசமா ஒரு கேக்கு போட்டாதான்டா மூடிட்டு உக்காருவான். இவங்க பேச்ச பேசிக்கிட்டு டீய குடு. சரி சரி. எப்படி இருக்கும் பாரு. யாரியாமே பெலுசு சட்டை போட்டு புதுசா இருக்க? யாராது? ஏயா, தலைக்கு யூரியா போட்டு குளிப்பானோ? முடி இப்படி வெள்ளாம மாதிரி விளைஞ்சு வளைஞ்சு கிடக்கு. அவர் தான் நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கிற இங்கிலீஷ் வாத்தியாரம். ஓஹோ, பயவுல பரட்ட மண்டைய பார்த்தாலே தெரியுதே பாரின் மொழி பேசும் பொருக்கே. வெரி ஸ்டெயின் பேங்க். மணி டிரான்சாக்ஷன் பண்ணணும். ஓ மை காட், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது இல்ல? வில்லேஜ் பீப்பிள் சிட்டு சிக்கிருச்சு. வெல்கம். எஸ் 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 இந்தியன் பே. யா யா யா. 1 கிலோமீட்டர் மணி டிரான்சாக்ஷன். ஓகே, போனீனா பண்ணிரலாம். தேங்க் யூ. எனக்கு ஒருத்தர் பிடிச்சு போச்சுன்னா ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணுவேன். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வில்லேஜ்லயே படிச்சவனா ஒழுக்கமானவனா தெரியுது. அதனால ஒரு 50 ரூபீஸ் கிஃப்ட் பண்றேன். ஹேப்பியா இருங்க. என் நேம் கேக்காம புரியல சார். வாட்ஸ் யுவர் நேம்? மாங்கு மீது கார்மேகம். மனரபுல் கார்மேகம். நைஸ் நேம், நைஸ் நேம். எஸ் 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 எஸ். தேங்க் யூ, தேங்க் யூ.
ஏப்பா டீ கடைக்காரே, என்ன காரணங்க இந்த கலசுற பையவளுக்கு நானே டீக்கு காசு கொடுக்கறே? கை அரிக்குது, பம்ப முடிய கரெக்ட் பண்ணி கம்சனை போட்டு வந்துரு. வாயிலேயே வட சுடுறானே. இதெல்லாம் கேட்கணும்னு நமக்கு தலையில என்ன மாப்பிள்ள இப்படி அலப்பறைய கொடுத்துட்டு போறான். சத்திய சோதனை. ஐயோ, இந்த டீச்சர் வந்ததுல இருந்து நம்ம சந்தோஷமே போயிருச்சுரா. தியேட்டர் போலாமா இன்னைக்கு? இவ்வளவு நாள் நம்ம டைம் எல்லாம் வீணா போச்சு. இனிமே ஒரு நிமிஷம் கூட நம்ம வீணாக்க கூடாது. ஜாலியா சுத்துறான். இன்னைக்கு தியேட்டர்ல என் தலைமை விஜயகாந்த் படம் என்கிட்ட மொதாத போறோம். டிக்கெட் நீ தாண்டி எடுக்கணும். அப்ப இன்டர்வலுக்கு நீ தான் முறுக்க வாங்கி தரணும். அப்ப நான் படத்துக்கு வரல. இப்படி ஓசிலே மங்களம் பாடு. ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நில்லுங்க. என்ன? உங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியானா? என்கிட்டயா, இவங்கிட்டயா, இல்ல இவங்கிட்டயா? உங்க மூணு பேர் கிட்டயும் தான். அதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கல்ல, என்னத்த பேச போறீங்க? பிளீஸ் கோச்சுக்காம வாங்க. ஏன் ஒருத்தரும் ஒன்றும் பேச மாட்டீங்க? நீங்கள் தான் ஏதாவது பேசணும்னு சொல்லி கூட்டி வந்தீங்க, இப்போ எங்களை பேச சொல்கிறீங்க? நீங்கள் நாலு பேர் எவ்வளோ நாளா ஃப்ரெண்ட்ஸ்? சின்ன வயசுலேருந்து ஒன்றை தானே சுற்றிட்டு இருந்திருக்கீங்க, இப்போ என்ன ஆச்சு? ஏன் நீங்கள் மூணு பேர் அவங்ககிட்ட பேச மாட்டேன்றீங்க? காரணம் நான். ஏன்னா நீங்கள் நாலு பேரும் என்னை லவ் பண்ணீங்க, அதுக்காக உங்கள் நாலு பேரையும் நான் லவ் பண்ண முடியுமா? அப்படி பண்ணால் அதுக்கு வேற அர்த்தம் இருக்கு. என் மனசுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவனை தான் நான் லவ் பண்ணுவேன். எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுறேன். நீங்களாம் உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக இருந்தா அவனுக்கு கை கொடுத்து அவன் காதலுக்கு கங்க்ராட் சொல்லி ஒதுங்கியிருக்கணும். அதான் நல்ல நட்பு கழகு. இல்லை அவன் காதலுக்கு பக்க பலமாக இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அவனை டார்ச்சர் பண்ணுறது, என்னை பற்றி தப்பாக சொல்கிறது. அவன் உங்களை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசியிருக்கான் தெரியுமா? அவ்வளோ மரியாதை வச்சுருக்கான் உங்கள் மேலே. நீங்கள் அவனுக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு உண்மையான ஃப்ரெண்டாக இருப்பேன். கூச்சப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. என்கிட்ட எப்போ வேணாலும் பேசலாம், நானும் உங்ககிட்ட பேசுவேன். என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடியும். அப்புறம் உங்கள் இஷ்டம். அவங்க சொல்கிறதும் சரிதானடா. எந்திரா வா. டேய் ரவி, ஏஞ்சோடா. டேய் மாப்பிள்ள, டேய் நீங்கள் பாடுறா, எங்களை மன்னிச்சுக்கடா. டேய் எங்க கூட பேசுறா. நம்மளையும் தப்பு இருக்குதான் செய்யுது. உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் இங்கே சின்ன வயசுலேருந்து இப்படி தான் சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுவோன்னு. இங்கே பாறேன். டேய் கொஞ்சம் சொல்கிறேன் உங்ககிட்ட. டேய் மாப்பிள்ளா எல்லாத்தையும் இருக்கு. டேய் டேய் மாப்பிள்ள, இங்கே பாடுறா. அவன் சொல்கிறது கேளுடா. அவங்க சிவப்பா இருந்தாங்க, கவுந்துட்டான். நாங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கும் போது ஒரு இடத்துக்கு போவோம், ரொம்ப ஜாலியா இருக்கும். போயிட்டு வாங்க. ஆனா அந்த இடத்துக்கு போகணும்னா கொஞ்சம் செலவாகும். அதையும் நீங்களே கொடுத்துருங்களேன். உங்க நாலு பேர் சந்தோஷத்தை பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்களால. தேங்க்ஸ். தேங்க்யூ டீச்சர். ரொம்ப நன்றி.